மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். இப்படிக்கு அன்புடன் நெக்ஸ்ட் டே 360. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயிற்றில் தங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத வாயுவை வெளியேற்றுறதுக்கான சிம்பிள் ஹோம் ரெமெடி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வயிற்றில் வந்து வாயு வந்து தங்கிருச்சு அப்படின்னாலே வயிறு வந்து ஒரு மந்த நிலைமை அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம விருப்பப்பட்ட உணவுகளை நமக்கு சாப்பிடணும்னு தோணும், ஆனால் சாப்பிடும்போது நம்மளால் வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல்லாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சாப்பிட்டா இந்த அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். புளித்த ஏப்பம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது நெஞ்சு எரிச்சல் கூட வரலாம். ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு வந்து திரும்பி படுக்க முடியாது அவங்களால் வந்து. ஸோ எந்த பொசிஷனில் படுத்தாலும் அவங்களுக்கு வந்து தூக்கமே வராது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த வயிற்றில் தங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத வாயு தான். இது ஒரு சில சமயங்களில் வயிறு வலித்து வலித்து மலம் கழிக்கிற நிலைமையை கூட உண்டு பண்ணும். ஏன்னா வயிற்றில் வந்து தேவையில்லாத காற்று வந்து அதிக அளவில் அடைபட்டு தங்கியிருக்கு. அப்போது அந்த காற்றை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா, அந்த காற்றை வெளியேற்றி விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமெடி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி, எல்லாராலையும் இன்றைய காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து சிம்பிளாகவும் பெஸ்ட்டான ரிசல்ட்டு தரக்கூடியதுமாக இருக்கும். அப்படி இந்த வாயுவை வந்து வெளியேற்றுறதுக்கான இந்த வீடியோவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஹோம் ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு மூணே மூணு பொருட்கள் தான் தேவை. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஓமம். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் மாதிரியே இருக்கும், ஆனால் சிறிய அளவில் இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மூணு பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே வந்து ஒரு நபருக்கு ஒரு வேளைக்கு தேவையான அளவுகள். ஒரு ஸ்பூன் ஓமம், கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம இந்த ஓமத்தை வந்து சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சிடறோம். இந்த ஓமம் வந்து கொதிச்சு அதனுடைய கொதிநிலை அடைஞ்சு லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பெருங்காயத்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கத இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இந்த ரெண்டு பொருள் வந்து நல்லா கொதிச்சு முடிக்கட்டும். ஒரு 1.5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வந்து கொதிச்சா போதுமானது. நீங்கள் வந்து எப்போயுமே லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவு கொதிச்சு முடிக்கவும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது சிறிது நேரம் ஆறுச்சு அப்படின்னா மிதமான சூட்டுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பருகலாம். அப்படி மிதமான சூடு வரவுமே இதை எடுத்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஒரு ஃபில்ட்ரு போட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையான இந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு முன்னாடி, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். இல்லை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் இதை குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வந்து இருக்கோ அப்போ மட்டும் இதை ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி வயிறு உப்புசம், வயிறு மந்த நிலை, இல்லை சரியாக வந்து ஜீரணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ஓமம் ப்ளஸ் இந்த பெருங்காயத்தூள் சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைகள்லாம் வந்து கரெக்டாக சீராக நடக்கும். உங்களுக்கு அந்த பசியை வந்து தூண்டுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த வயிறு உப்புசம், தேவையில்லாத வாயு வந்து வயிற்றில் தங்கி இருக்கிறத ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து அப்போதைக்கு தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான முறையிலும் இயற்கை முறையிலையும் இது வந்து ஒரு சிறந்த மெத்தடாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரிலீஃப் கிடச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.